ஓகே வந்துட்டாரு. ஹாய் சோ ஹாய் எப்படி இருக்கீங்க? கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? கேக்குது. எனக்கு கேக்குது. எனக்கு கேக்குது. ஓகே உங்களுக்கு கேக்குதா? நல்லா இருக்கீங்களா? ஆ கேக்குது. ஓகே கேக்குது. சூப்பர் சூப்பர். உங்களை பார்த்தனே ஒரே ஹாப்பி. எப்படி இருக்கீங்க? பயங்கரமா இருக்கீங்க போல. கண்ணாடி எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கிரிமினல் கிரஷ் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ்? எப்படி கொடுத்துருக்காங்க மக்கள்? எப்படி உங்களுக்கு அன்பு காட்டுறாங்க? மக்கள் செம்மையா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் வேல் சிக்னேச்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2-3 times பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்டும் புரிஞ்சிடும். மியூசிக் வைஸும் நீங்கள் 2-3 times கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்ஷன் அடிக்ட் ஆயிடுவீங்க நம்புறேன். மக்கள் சார்பா கூட இன்னைக்கு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல லைக் இவ்வளோ காம்படிஷன் இருக்கும் போது எப்படி நீங்க உங்களை நம்பி இவ்வளோ தூரம் நீங்க இத பண்ண வந்தீங்க முன் வந்தீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு அதை சொன்னீங்கன்னா? ஏன்னா எனக்கு அது தெரியும். நான் பர்சனலாக உங்களை மீட் பண்ணி நான் பேசினேன். அப்போ எனக்கு சொன்னீங்க. ஸோ அந்த விஷயத்த மக்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா உங்களை மாதிரி ஒருத்தர் தான் தேவை எல்லாத்துக்கும். நம்ம வாழும்போது ஏதோ ஒரு விஷயம் நம்ம உனக்கு கொடுக்கணும், அதுக்கு நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க எல்லாத்துக்கும். அது எப்படிங்கறது நீங்க சொல்லீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஸோ நான் 7 years கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சேன். 7 வயசுல ஒரு குட்டி கீபோர்ட் அதுலதான் ஸ்டார்ட் பண்ணேன். டெலிவிஷன் ரேடியோ அதெல்லாம் கேட்டேன். சாங்ஸ் நான் கேட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். சோ எனக்குன்னு நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல, எனக்கு டியூட்டர்ஸ் கிடையாது, அசிஸ்டன்ஸ் கிடையாது. அதுதான் எனக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது சொல்லி கொடுத்து நிறைய பேர் நம்ம எனக்கு தவிச்சிட்டு இருக்கோம். ஆனா சொல்லி கொடுக்காம நீங்க பண்ணீங்கன்னா என்னால இப்போ வரைக்கும் என்னால இவ்வளவு டேலண்டா இந்த மனுஷனுக்கு இந்த பையனுக்கு அப்படின்னு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா. நான் எப்படின்னா இப்போ லிசனிங் ஸ்கில்ஸ் நான் வளர்த்துக்கிட்டேன். சின்ன வயசுல இருந்து நிறைய சாங்ஸ் கேட்பேன், நிறைய ஜானர்ஸ் கேட்பேன். அசாமீஸ், பெங்காலி அந்த மாதிரி நிறைய வேர்ல்டில் நிறைய மியூசிக் இருக்குல்ல, இந்தியன் மியூசிக் தவிர்த்து நிறைய மியூசிக்ஸ். அப்போ நிறைய கேசட்ஸ்லாம் வாங்கி தருவார். ஸோ அதெல்லாம் கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அது லிசனிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டனால தான் அது பாசிபிள் ஆச்சு. அண்ட் தென் நிறைய ரிஜெக்ஷன், நிறைய பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உள்ள ஒரு ட்ரிகர் ஆகும். இது எப்படியாவது பண்ணி காட்டிடணும் அப்படின்னு ஒரு ட்ரிகர் ஆகும். அந்த வெறி தான் எல்லாமே பாசிட்டிவா இருந்துட்டா நமக்கு லைஃப்ல எதுவுமே இல்லைல்ல. நிறைய நெகட்டிவிட்டி இருந்தாதான் ஒரு வெறி வரும், ஏதாவது பண்ணி ஒண்ணு சாதிக்கணும்னு வெறி. நெகட்டிவிட்டி இருந்தாதான் பாசிட்டிவிட்டியே வரும். அப்படி ஆயிடுச்சு. அப்படி பண்ணிட்டாங்க. நம்ம வர்க் பண்ற எல்லா இடத்துலயும் அப்படிதான். நம்ம தள்ள தள்ளதான் நம்ம மேல வரும்னு நினைப்போம். அது இல்லாம நம்ம மேல வர்றதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்க மாட்டோம். அது தேவைதான் ஆக்சுவலி. போயிடுவேன். ஸோ போயிட்டு நிறைய புக்ஸ் படிப்பேன். அண்ட் தென் போகும்போது வரும்போது நிறைய சாங்ஸ் கேட்பேன். ஃபோன்லேயே ஏதாவது படிச்சுட்டே இருப்பேன். என்னோட ஃபோன் தான் எல்லாமே எனக்கு. ஸோ அதுலேயே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன், அதுலேயே படிப்பேன். எக்ஸாம்ஸும் அதுலேயே தான் படிப்பேன். அண்ட் தென் புக்ஸும் அதில் தான் படிப்பேன். ஸோ எல்லாமே அந்த டெக்னாலஜி தான் ப்ரோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டெக்னாலஜி வச்சு நிறைய பேர் இன்னும் யூட்டிலைஸ் பண்ணாம நிறைய பேர் இன்னும் அப்படிதான் இருக்காங்க. அவங்களை டெவலப் பண்ணிக்காம இன்னும் அப்படியே அப்டேட் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. பட் ப்ராப்பரா யூஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சது நீங்க மட்டும் தான் நினைக்கிறேன் இல்லையா? அத கரெக்டா யூஸ் பண்ணி இன்னைக்கு மியூசிக் டைரக்டர்ங்கிறது ஈஸி கிடையாது. பட்
யூஆர் கிஃப்டட் சைல்டு இல்லையா, அதை நீங்க எப்படி இவ்வளவு தூரம் நீங்க வந்தீங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வாவ் மூமெண்ட் இருந்துச்சு. எப்படிடா இந்த பையன் ஒரு மியூசிக் டைரக்டரா வந்த அப்படி அப்படிங்கிறது நீங்க ஒரு பெரிய ஒரு 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 இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாத்துக்கும். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா நீங்க இருந்திருக்கீங்க இருப்பீங்க. ஸோ அதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி நிறைய நீங்க பண்ணுங்க, மேலும் மேலும் பண்ணிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த என்ன சொல்றது உங்க ஜேர்னி பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க சொல்லுங்க, இன்ஸ்பயர் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இன்னைக்கு நான் உங்களோட லைவ்ல வந்து அதை நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஸோ ஸோ நானுமே நிறைய பேர் வந்து நம்பல ஆக்சுவலா, எனக்கு டிஎம் எல்லாம் பண்ணி கேட்டாங்க நீங்க தான் பண்றீங்களா ப்ரோ, இல்லைன்னா அசிஸ்டன்ஸ் இருக்காங்களா, எப்படி பண்றீங்க அப்படின்னா கேட்டாங்க. ஸோ அது கன்வே பண்ணணும், ப்ராப்பரா கன்வே பண்ணணும்ட்டு தான் நானுமே ஓகே லைவ் வரலாம் உங்களோட அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். ஸோ நீங்க நிறைய டவுட்ஸ் கேட்கலாம் கைஸ், ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நிறைய டவுட்ஸ் கேட்கலாம், உங்களோட டவுட்ஸ் கேளுங்க கமெண்ட்ஸ்ல, நான் ஆன்சர் பண்றேன். நீங்க கேட்டீங்கன்னா தான் ஆன்சர் பண்ண முடியும். சரி, நான் பாக்குறேன் உங்களுக்காக, நான் கமெண்ட்ஸ்ல நான் பாக்குறேன் உங்கள்ட்ட என்ன கேட்கணும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காட்சன் கிட்ட உங்கள்ட்ட என்னென்னலாம் டவுட் நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க? காட்சன் தான் கிரிமினல் கஷோட மியூசிக் டைரக்டர். ஸோ எப்படி என்ன எப்படி இருந்துச்சு அவர் மைண்ட் செட்டு, எப்படி இவ்வளவு தூரம் அந்த டிராவல் இருந்துச்சுன்னு, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் அவர்கிட்ட நான் கேட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களை பத்தி பெருமையா பேசுறாங்க, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாட்டு சூப்பராக சொல்லியிருக்காங்க. கிரிமினல் கிரஷ் சூப்பர் மாசன் போட்டிருக்காங்க. Thank you so much. கான்செப்ட் என்னன்னு கேக்குறாங்க. கான்செப்ட் எப்படி ஆக்சுவலி நானே கேட்கணும்னு இருந்தேன். அந்த கான்செப்ட் சொல்லும் போது அதை நீங்க எப்படி உருவத்தை நீங்க நினைப்பீங்க, எப்படி அஸ்வின்ங்கிறத எப்படி பார்த்து நீங்க பண்ணீங்க, அது எப்படி நீங்க உங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒரு கொடுத்தீங்க பீஜம் கொடுக்கும் போதும் சரி, அந்த மியூசிக் இதை தேவை அப்படிங்கும் போது எப்படி நீங்க அதை இது பண்ணுவீங்க? இல்ல ஆக்சுவலா விஷுவல பார்த்தாதான் வந்து நம்ம மியூசிக்கா கன்வே பண்ண முடியும், இல்ல வேற ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியும் அப்படின்ற விஷயமே கிடையாது. இப்போ லைக் இப்போ டைரக்டர்ஸே எடுத்துக்கோங்க, அவங்க ஒரு விஷயத்த வந்து பார்த்து அதை இன்ஸ்பயர் ஆகி அதை இமேஜின் பண்ணி தான் ஒரு விஷயத்த உருவாக்குவாங்க. ஸோ யாருமே வந்து பார்த்ததை பார்த்துட்டு அப்படியே அதை காப்பி பண்ணி பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்குமே அப்படிதான். ஸோ அவங்க டேரக்டர்ஸ் ருத்ரா அண்ட் ஆனந்த் ரெண்டு பேர் இதில் கிரிமினல் கிரஷோட டேரக்டர்ஸ், அவங்க தான் அந்த ஆல்பமோட டேரக்டர்ஸ். அவங்க வந்து கான்செப்ட் சொல்லும் போதே மைண்டில் ஒரு இமேஜினேஷன் ஓடும், ஓகே இந்த இடத்துல டென்ஷன் கிரியேட் பண்ணணும், இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இங்கே ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் தான் ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இமேஜினேஷன் தான், நம்ம மைண்ட் செட்லயே வந்து உட்காந்துரும். ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், அடுத்தடுத்த சீன் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நானும் பிஜிஎம் ஸ்கோர் பண்ணிப்பேன். அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீரோயிக்கா இருக்கும், அந்த பப் சீனுக்கு வந்து நீங்க வந்து கார்ல இறங்கும் போது அதுக்கேற்ற மெட்டீரியல்ல எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஒரு கமர்ஷியலா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல எல்லாம். ஸோ நீங்களுமே அதை ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கமர்ஷியல் டச் இருக்கணும் அப்படின்ட்டு இன்டென்ஷனாவே நிறைய அந்த ராக் எலமெண்டா இருக்கட்டும், அந்த ட்ரெய்லர் எலமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இன்டென்ஷனலா வச்சதுதான். ஸோ ஸ்கிரிப்ட் தான், ஸ்கிரிப்ட் ஒரு கதை கேட்கும் போதே நம்ம இமேஜின் பண்ணுவோம்ல யூஸ்வலா. ஸோ அதே மாதிரிதான் எனக்குமே ஒரு மைண்ட்லயே ஒரு சீன் ஓடிட்டே இருக்கும், இல்ல இந்த விஷயம் எல்லாம் வருது, இது இது ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகுது, எல்லாமே ஓடும். யோசிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்க என்ன எனக்கு என்ன சொல்றதே தெரியல, இவ்வளவு யோசிக்கிறீங்க. ஏன்னா நான் அதை நான் குறைய பார்க்கல, உங்கள்ட்ட இருக்கிற விஷயம் நான் குறைய பார்க்கல. ஆனா நீங்க எல்லாமே பிளஸ் ஆக்கிட்டீங்க, பிளஸ்ஸா வச்சிருக்கீங்க, அந்த விஷயத்த மட்டும் தான் நான் பாக்குறேன். நான் அன்னைக்கு நான் நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வந்து லாரிசிங் கொடுத்தா நீங்க உடனே போட்டுருக்கலான்னு சொல்லிட்டு நான் கேட்பேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு சீன் சொன்னேன். நீங்க ஒரு கரெக்டா ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், டக்குன்னு அடுத்த 3 மினிட்ஸ் ஒரு டைம் எடுத்தீங்க, 5th மினிட் எனக்கு அதுக்கு அந்த நான் சொன்ன ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு மியூசிக் போட்டு காட்டினீங்க. எப்படி அதை அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா குயிக்கா நீங்க அதை எப்படி லைக்
எனக்கு தெரியல எனக்கு அது அதை நீங்க ஒரு டெமோ மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க ஒரு ஒரு வீடியோல பண்ணி போட்டா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அது கண்டிப்பா தேவை சொல்லல. நீங்க உங்களோட திறமையை நீங்க எப்படி எல்லாம் நீங்க பண்றீங்க ஒரு மேக்கிங் மாதிரி நீங்க பண்ணி மக்கள் காட்டினீங்கன்னா நான் இன்னும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அது தெரியணும் காட் சென் வந்துட்டு அது எனக்கு சொல்ல தெரியல அது ப்ராப்பரா அந்த வேர்ட எப்படி இந்த மனுஷன் இப்படி வேலை பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் நான் காட்டணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ நீங்க எனக்காவது நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு லைவ் செஷன்ல நீங்க வந்துட்டு எனக்கு ப்ராப்பரா அவங்களுக்கு அந்த டியூட்டோரியல் மாதிரி கிடையாது நீங்க எப்படி அந்த இடத்துல ஒரு மியூசிக் போட்டு காட்டுவீங்க ஒரு சீன் ஒருத்தன சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எப்படி போட்டு மியூசிக்கை நீங்க கம்போஸ் பண்ணி காட்டுவீங்கிறது ஒரு டெமோ மாதிரி நீங்க ஒன்று காட்டினீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். ப்ராப்ளி நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது லைவ் பண்ணும்போது நம்ம சேர்ந்து பண்ணலாம் கண்டிப்பா அந்த டைம்ல நம்ம காட்டுவோம். யூ ஆர் வெரி டாலன்டட். இதுல பாத்துட்டு இருக்கும்போது என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதான் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டியூட்டோரியல்ஸாவே நிறைய போட்டு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய டிஎம் பண்ணி நிறைய டவுட்ஸ் டெக்னிக்கலா எப்படி பண்றீங்க அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அது டியூட்டோரியலா வீடியோவாவே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் பார்க்க கத்துக்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ காட்சன். உங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். அதை நான் இங்கேயும் சொல்லிடுறேன். என் ப்ராஜெக்ட்ல நீங்க பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. ஏன்னா நான் என் கெரியர்ல திரும்பி பார்க்கும்போது காட்சன் வந்து எனக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நான் இருந்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி ஒரு டேலண்ட் காட்ஸோட காடோட கிஃப்ட் காட்சன் அப்படிங்கிற ஒருத்தர் எனக்கு பண்ண ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு இருக்கு அப்படிங்கறத நான் பெருமையா சொல்லுவேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கிரிமினல் க்ரஷ். எனக்கு எனக்கும் என்னோட ஃபேவரட் ட்ராக்ல எனக்குமே கிரிமினல் க்ரஷ் இருக்கும். தேங்க்யூ சோ மச். நீங்க மேலும் மேலும் நிறைய பாடல்கள் கொடுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கீப் இன்ஸ்பைரிங். உங்க டேலண்ட் வெளிப்படுத்திட்டே இருங்க. கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் இருப்பேன், எப்பவுமே நான் இருப்பேன். அதை நான் அதை நீங்க நீங்க எப்பவுமே நீங்க என்ன டிபெண்ட் பண்ணலாம், நான் இருப்பேன். நான் மட்டும் இல்லை, அத்தனை பேரும் உங்களுக்கு இருப்பாங்க. அத்தனை பேர் உங்களுக்காக அன்பு காட்டவும் உங்களை கொண்டாடவும் இருக்கும். ரொம்ப நன்றி மக்களுக்கு. தேங்க்யூ காட்சன். மீண்டும் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். காட்சன் மாதிரி ஒரு டேலண்டை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் காட்டுங்க. ஏன்னா அவர் மக ஒருத்தர் தெரியல, அவர் வேற ஒரு ரகங்க. அவர் மாதிரி ஒரு டேலண்ட்டு என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரௌட் அபவுட் ஹிம். சோ ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. கீப் சப்போர்டிங் அஸ், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஸ்டே சேஃப், மறக்காம எல்லாரும் சேஃபா இருங்க.